வெந்த டிவர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது உப்பு புளி மிளகா ஷோ. நான் உங்க வித்யா. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிக்கன் லவர்ஸ்க்கெல்லாம் ஒரு பிடிச்சமான ஒரு ரெசிபி தான். சிக்கன் மூர்க் டிக்கா பண்ண போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன், கரம் மசாலா, ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் சீஸ் இருக்கு, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, சாட் மசாலா, கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் க்ரீம். அவ்வளோதான் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மிக்ஸி எடுத்து எல்லாத்தையும் எல்லா மசாலாவையும் ஒன்றா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரில் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட அவனை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 degrees பேக் மோடில் நம்ம ஒரு 10 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். அது ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலாஸ் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீஸ் ஆட் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுறோம். இந்த ஒயிட் பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஒரு பஞ்சன் ஃப்ளேவர் கொடுக்கும். கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூட கொஞ்சமாக ஹங் கர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வடிகட்டின வெறும் கெட்டி தயிர் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இதிலே க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இந்த டிக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், இதில் வந்து க்ரீம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து ரொம்ப ரிச்சியாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நம்ம கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. இதில் இப்போ உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ இதிலே சிக்கன் ஆட் பண்ணிடலாம். வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 to 20 minutes நல்லா மேரினேட் ஆகணும். நீங்கள் முடிஞ்சால் ஓவர் நைட்டே கூட இது வந்து பண்ணிவிட்டு, ஓவர் நைட் மேரினேஷன் வந்து இதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல சோக்காக இருக்கும் நம்மளோட மேரினேஷனில். இப்போ நம்மளோட அவன் ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதை ஸ்குவேர்ஸில் ரெடி பண்ணிடலாம். இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நிறைய க்ரீம் ஆட் பண்ணியிருக்கோம், அதே சமயம் நிறைய காரம் போடலை, சில்லி பவுடரே நம்ம ஆட் பண்ணலை, பெப்பர்லே தான் நம்ம இதை இது பண்ணியிருக்கோம், ப்ளஸ் நிறைய சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஒரு ரிச்சான ஒரு ரெசிபியாக இருக்கும். இது நிறைய கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிலாம் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா நிறைய காரம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி நம்மளுடைய டிக்கா பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ்வலாக ஹோட்டல்ஸ் போனாலே கிட்ஸ் வந்து நம்ம டிக்காலாம் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிக்கா வந்து நம்ம வீட்டிலே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் போது ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். நீங்கள் போன்லெஸ் எடுத்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் டிக்காக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய சிக்கன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்குவேரில் போட்டு ஒரு ட்ரேயில் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்குவேரில் இன்சர்ட் பண்ணி நம்மளோட ட்ரேயில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரா இருக்க மசாலா எல்லாமே நம்ம வந்து நம்மளோட சிக்கனில் மேலே அப்ளை பண்ணிடலாம். ஒரு 1 week வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து இதை பனீர் அந்த மாதிரி இதில் எதுலனாலும் அப்ளை பண்ணி நல்லா அதை கிரில் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நம்மளோட அவனில் வச்சுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரில் மோடில் ஒரு 20 minutes வந்து பேக் ஆகட்டும். இப்போ நம்மளோட கிரில் மோடில் வச்சுருக்கோம், 20 minutes வந்து நல்லா குக் ஆகட்டும். ஒரு பக்கம் வேகவும் நம்ம திருப்பி விட்டு இன்னொரு 10 minutes வைக்கலாம். இப்போ அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் டிக்கா வந்து பார்த்திங்கன்னா நல்லா 20 minutes ஆகிடுச்சு, நல்லா அது கிரில் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சிக்கன் டிக்காவோட கலர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒயிட்டாகவே தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போடலை. ஸோ இது வந்து நம்ம ஒயிட் பெப்பர் தான் ஆட் பண்ணியிருக்கோங்கிறதுனால இது வந்து நமக்கு கலர் வந்து அந்தளவுக்கு இருக்காது. நம்ம க்ரீம் சீஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கலர் வந்து நமக்கு இப்படியே தான் இருக்கும். ஆனால் அது நல்லா குக் ஆகிடுச்சு. நம்மளுடைய சிக்கன் மூர்க் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய சிக்கன் மூர்க் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக நல்லா க்ரீமியாக ரிச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி நெக்ஸ்ட் மந்தில் மீட் பண்ணுறேன்.